முருகா என்று சொல்லாமல் இந்த உலகத்தில் ஒருவர் ஞானியாக முடியாது என்று ஐயா என்ன சொல்றாங்கன்னு வாங்க கேட்கலாம். முருகான்னு சொல்லாமல் இந்த உலகத்தை ஒருபடி ஞானியாக முடியாது. முருகாயிடம் சொல்லாமல் ஒருவனுக்கு செல்வம் பிறகாது. முருகாயிடம் சொல்லாமல் வீர உணர்ச்சி வராது. முருகாயிடம் சொல்லாமல் இசை வராது. முருகாயிடம் சொல்லாமல் கல்வி வராது. முருகாயிடம் சொல்லாமல் கவி வராது. முருகாயிடம் சொல்லாமல் சாபத்தை எடுக்க முடியாது. சாபத்தை எடுக்கக்கூடிய வல்லமை முருகனுக்கு உண்டு. ஆற்றல் பொருந்திய முருகப்பெருமான் அவன்தான் கண்டான் மனிதரே சாகாமல் இருக்கலாண்டா. சாகாமல் இருக்க வாய்ப்பு இருக்கடாண்ணா. அந்த வாய்ப்பு நீங்கள் பெறணும்லவா? அதுக்கென்ன எவ்வாண்ணா உங்க கையை ஒரு பேத்துக்கு ஒரு ஆள் சவரப்படுறா. ஒரு ஆளுக்கு மாதம் ஒருத்தர் போடு. இப்போ மாதம் வந்து பாஞ்சு வாரம் 20 பேர் சோறு போட்டு வர்றார். அவர் ராமகுமார் 25-30 போய் சாப்பாடு போடுறார். சாப்பாடு போடும்போது பொண்ணு நல்லா இருமா. அந்த மகிழ்ச்சி உனக்கு ஜெருமத்தை கட்டணும். அண்ணா தான் செய்கிறான் கேட்குற முருகனே. அப்போ நான் அண்ணாதரசியை விரும்புகிறேன் தாயி. செல்வம் இல்லையடா, என்னை கேட்டில்ல. அப்போ உன் செல்வத்தை தரடா. போ அண்ணா தான் செய். என் பசி தேலுக்கு அண்ணா தான் செய். அவன் மனசு மகிழ்ந்து பொண்ணியவன் நல்லா இருப்பான். அது உனக்கு வாய்ப்பு. அவன் சொல்கிற அந்த ஆசி நல்லா பொண்ணிய நல்லா இருப்பான். பழப்பத்து ஆசி பெறணும். பழப்பத்து ஆசி பெற அறிவு வரும். பழப்பிற ஆசி பெற தெளிவு வரும். பல பேர் ஆசி பெற வாசி ஓட்டுக்கிட்டான். ஆசி நமக்கு வாசியாக மாறும். பல அன்பர்கள் பல ஏழையில மக்கள் பொண்ணிய நல்லா இரு. அந்த ஆசி பெற்றால் நமக்கு வாசி வசப்படும். வாசி வசப்பட்டால் நன்றி யாரும் மாநாட்டை சொல்ல முடியாது. வாசி வசப்பட வேண்டும். அதுக்கு யார் தர வேணாம்? அதுக்கு முருகன் தான் பெறுது. இப்போ ராமணி சாமி ஐயா புண்ணியவானை என்ன ஒரு பார்ப்பார் தாயினா போதும். அப்படி பார்த்து முருகனை பார்ப்பார் ராமணி சாமி. எப்பா என் பிள்ளை கேட்குற ஐயா எனக்கு ஞானம் வேணும்னு கேட்குறான். எனக்கு அது வல்லமில்லை தாயி. நீ தான் பரோட்சின்னு முருகனை கை கூட்டுவான். இப்போ ராமணி சாமி ஐயா நீங்களாம் பெரிய மகான் தாயே, என் மீது கருணையை கட்டக்கூடாதுன்னா அப்படி பார்ப்பார் முருகனே. எப்பா என் பிள்ளை கேட்குறான்னப்பா ஓம்பில்லடா ஐயா போடா விட்டு ஓம்பில்லடா ஐ ராமணி சாமி சொல்கிறான்னு எனக்கு தெரியல. இந்த உலகத்தை எத்தனை ஞானிக்கு சொன்னாலும் அருணைநாதா திருமதேவா லோக மகரிஷி உச்சட்ட மகரிஷி ரோமரிஷின் அவர் ரோமரிஷி பெரிய பெரிய மகான் அவர் அற்றல் புரிந்தவர். அவரை கேட்டோம் ஐயா நீ அவர் ஒரு காலம் சேர்ந்தவருண்ணா. ஆமாம் ஒன்று தான் அவன் முன்னேறிச்சிக்கிட்டடா. நானும் அவனு பலரை சாண்டுக்கு மாட்டி நானும் முருகப்பெருமன் ஒன்று தான் இருந்தோம். ஆனால் நான் தேடிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டேன். ஏன் மனுஷன் பிறந்தான், ஏன் சாவுறான், ஏன் காமம் வந்தது, ஏன் நரதரம் வந்தது, ஏன் ஈழையரம் வந்தது, ஏன் சாவுன்னு கேட்டான். நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவன் முன்னிட்டான் அவளைச்சா. ஆமாம் நீ கேட்டுக்கிட்டே இருந்து என்னாச்சுதான். ஆனால் என்ட்டு ஜீவ தெய்வம் இல்லை, ஆனால் ஒன்றி இருக்கு. அந்த ஜீவ தெய்வம் அறிவாக மாறுச்சு. தீவ தெய்வம் தெளிவாக வந்துச்சு. ஆக தீவ தெய்வம் தான் ஒரு மனிதனுக்கு தெய்வம். ஆனால் இவன் புலால் ஒன்றவனுக்கு எப்படி இருக்குண்ணா? சில பேர் சொல்லுவான் எல்லாம் சாப்பாடு போட்டு சோம்பேறி ஆக்குறேண்ணா. அடப்பாவுமே அடப்பாவுமே அடே இப்படி சொல்லி தொலைக்காரா? அடுத்த ஒரே மாதத்தில் நீ பிச்சை.